Hello everyone, again welcome back to class 4 computer science. Chapter 4 More KTurtle commands part 8. In this session we are going to see the law of weight. Here you might have noticed that the KTurtle is very quick in drawing. Okay, nammala note panna sollirukanga enna appadina nammaloada KTurtle la some figures ah irukkatum illa text ah irukkatum nama edachum draw panna output ah display pannum bodhu adha namakku eppadi display pannudun sollirukanga romba fast ah very quick ah display pannudhu appdinu sollirukanga. Once again you might have noticed that the turtle is very quick in drawing. Drawing pandradala rombave fast ah panni kuduthrom appdinu solranga. Eppadi appadina nama command ah kuduthom appadina அந்த கமாண்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபிகர்ஸை டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ டு மேக் த டர்ட்டில் வெயிட் ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம் த வெயிட் கமாண்ட் இஸ் யூஸ்டு. ஓகே, இப்போ ஒரே அவுட்புட் ஸ்க்ரீன்லேயே நம்ம வெரைட்டி ஆஃப் பிக்சர்ஸை ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க, வெயிட் கமாண்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டு மேக் த டர்ட்டில் வெயிட் ஃபார் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு டர்ட்டில் அதாவது ஒரே அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு ஃபைவ் ஃபிகர்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிகர்ஸை நம்ம பார்த்துட்டோம், அதாவது ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிற அவுட்புட்டை பார்த்துட்டோம். அகெயின் செகண்டாக கிடைக்கிற அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகும்போது அதுக்கு ஒரு ஃபியூ செகண்டோ இல்லை டூ செகண்டோ டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வெயிட் கமாண்டை கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வெயிட் கமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஜென்ரல் ஃபார்மேட். ஓகே, இந்த வெயிட் கமாண்டுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்மேட், சி ஹியர் வெயிட் எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் கமாண்ட். ஓகே, இந்த வெயிட்டுங்கிறது கமாண்ட், அண்ட் இந்த எக்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இட் மேக்ஸ் த டர்ட்டில் வெயிட் ஃபார் X seconds. ஓகே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஏதோ சம் பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணி அடுத்த பிக்சர் ஷோ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வெயிட் கமாண்டை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த டைமை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நம்ம டிக்ளேர் பண்ணுறது கிடையாது, ஆல்ரெடி ஜென்ரல் ஃபார்மேட்லேயே இருக்க ஒரு வேரியபிள். ஓகே, ஒன்ஸ் அகெயின் வெயிட் எக்ஸ். See the example. Forward 20, turn right 10, wait 2, forward 20. ஓகே, இதில் நம்ம ஜென்ரலாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, எனக்கு சர்க்கிளை ரிப்பீட் பண்ணு இல்லை ஸ்கொயரை ரிப்பீட் பண்ணு எதுவும் அப்படிலாம் சொல்லலை. ஓகே, ஜென்ரலாக ஏதோ கமாண்ட் கொடுத்துருக்கோம், அது எப்படி அப்படின்னா 20 ஃபார்வர்ட் 20 சைஸில் எனக்கு ஒரு டேர்ன் ரைட் டிகிரி டேர்ன் ஆகு, அது எவ்வளோ டைமுக்கு அப்புறம் டேர்ன் ஆகணும் அப்படின்னா ஒரு இது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆன பிறகு 2 செகண்ட் வெயிட் பண்ணு, 2 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு பிக்சரை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக ட்ரா பண்ணுறது தான் இந்த வெயிட் கமாண்ட். த டர்ட்டில் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பை 20 ஸ்டெப்ஸ். ஓகே, 20 ஸ்டெப் என்ன ஆயிடுச்சு, அந்த டர்ட்டில் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, தென் டேர்ன்ஸ் ரைட் பை 10 டிகிரிஸ். அது மட்டும் இல்லாமல் அதை டேர்ன் ஆகுறது எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 10 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம், அண்ட் தென் வெயிட் ஃபார் 2 செகண்ட்ஸ். ஓகே, இந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதனோட அவுட்புட் ஷோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ செகண்ட் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், எஸ் 2 செகண்ட் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், த டர்ட்டில் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பை 20 ஸ்டெப்ஸ். அகெயின் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், 20 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணணும், அந்த டர்ட்டில் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அகெயின் ஃபார்வர்ட் கொடுத்து. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் எதை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு வெயிட் கமாண்டை யூஸ் பண்ணி கமாண்டை எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது
இந்த எக்ஸாம்பிளில் ரிப்பீட் கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி வெயிட் கமாண்டை ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சீ ஹியர் ரிப்பீட் 36, ஃபார்வர்ட் 5, டேர்ன் ரைட் 10 அண்ட் வெயிட் 0.5. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 36 சொல்லியிருக்கோம். ஸோ 360 divided by 36 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன டிகிரி கிடைக்கும்? எஸ், 10 degree கிடைக்கும். அப்போ ஸோ நம்ம டேர்ன் ரைட், அதாவது இது எவ்வளோ ஆங்கிள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10. ஓகே, அந்த சர்க்கிள் ஃபார்வர்ட் பண்ணுறது 5-5 ஃபார்வர்ட் பண்ணணும் சொல்லியிருக்கோம். அண்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு சர்க்கிள் ட்ரா ஆகிறதுக்கு 0.5 seconds டைம் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ சி த அவுட்புட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அண்ட் 0.5 seconds வெயிட் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு சர்க்கிள் ட்ரா ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ரிப்பீட் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, சர்க்கிள் மட்டும் கிடையாது, இன்னும் வெரைட்டி ஆஃப் பாலிகான்ஸையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஆர் யூ கிளியர் நவ் சில்ட்ரன்? எஸ், ஓகே, தேங்க்யூ. See you the next video.